காமராஜரை பற்றியும் நேத்து சுந்தரவடிவேலை பற்றியும் நடராஜன் சொன்னார். எனக்கு காமராஜர் என்கிற பெயர் வரும்போதெல்லாம் சுந்தரவடிவேலி என்கிற பெயர் கூடவே வரும். காமராஜர் முதலமைச்சரானவுடன் முதல் கூட்டம் போடுகிறார். அது ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளின் கூட்டம். அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளின் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அப்பொழுது கல்வித்துறை செயலாளராக இருந்த நேத்து சுந்தரவடிவேலை அனுமதிக்கிறார். எல்லாரும் உட்காணுகிறாங்க. அப்போதான் சுந்தரவடிவேலு ரஷ்யாவுக்கெல்லாம் ஒரு கல்வி பயணம் போய்விட்டு வந்திருக்கிறார். காமராஜர் சொல்கிறார், தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள் இருக்கிறதுன்னு கேட்டார். நம்ம அதிகாரிகள் அப்படியே புள்ளி வரவங்களை டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ 20,000 பள்ளிகள் இருக்கிறது, இது பத்துமா என்று கேட்கிறார். ஒரு பையன் ஒரு சின்ன காலில் ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற 6 வயசு குழந்தை எவ்வளோ தூரம் நடந்து போய் படித்து விட்டு விட முடியும் சொல்லுன்னு கேட்குறாரு. எல்லாரும் கணக்கு போட சொல்கிறாங்க, 5 கிலோமீட்டர் நடக்கலாங்க ஐயா, வர்றதுக்கு 5 கிலோமீட்டர் ஐயா, 10 கிலோமீட்டர் ஒரு குழந்தை நடந்து படிக்கலாம். அப்படின்னா 10 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பி அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்குறாரு. எல்லாம் டக்கு டக்குன்னு கணக்கு போட சொல்கிறாங்க, அப்படிலாம் ஆரம்பிக்கவே முடியாது ஐயான்னு சொல்கிறாரு. ஏன், 60,000 பள்ளிகள் ஆரம்பிக்க வேண்டும். 60,000 பள்ளிகள் ஆரம்பித்தால் கிட்டத்தட்ட 60,000 ஆசிரியர்களை அப்பாயின்ட் பண்ண வேண்டும். அதற்கான நிதியெல்லாம் கவர்மெண்ட்டில் இல்லை, அவ்வளோ காசு கவர்மெண்ட்டுக்கிட்ட இல்லை. காமராஜருக்கு பயங்கர கோபம் வருது. முதலமைச்சரான ஒரு வாரத்தில் இது நடக்குது. பூர்ணலிங்கம், நீ ஏதாவது சொல்லுன்றார். பூர்ணலிங்கம் தான் அப்போ சீஃப் செக்ரட்டரி நாகர்கோயிலுக்கார். அவர் சொல்கிறார், இல்லையா அதெல்லாம் சாத்தியமே இல்லை என்றார். காமராஜர் சொல்கிறார், இல்லை இல்லைன்றதுக்கு எதுக்குடா எனக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸரு, சுந்தரவடிவேலை நீ ரஷ்யாவுக்கெல்லாம் போயிருந்த, நீ ஏதாவது சொல்லன்றார். சுந்தரவடிவேலை எழுந்துச்சு சொல்கிறாரு, ஆரம்பிக்கலாம் ஐயான்றார். சொல்லு, இதுக்காக தான் காத்துங்கிறான்னு சொல்கிறார். சுந்தரவடிவேலை சொல்கிறார், ஐயா இல்லை ஐயா, 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலாம். அந்த ஸ்கூலுக்கு வந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு பணக்காரங்கிட்ட அல்லது அந்த ஊரில் இருக்கிற ஒரு கோவில் நிலத்தில் 1 ஏக்கர் நிலம் அலாட் பண்ணலாம். ஓகே, ஒரு சின்ன மாட்டு கொட்டாயில் அல்லது ஒரு ஓலை கொட்டா போட்டு அந்த ஸ்கூலை ஆரம்பிக்க முடியும். நாம் போடுற வாத்தியாருக்கு அதிகபட்சம் 60 ரூபாய் சம்பளம், ஒரு 30 ரூபாயை கவர்மெண்ட்டில் இருந்தால் கொடுத்தா போதும். அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு செலவே 30 ரூபாய் தான், மீதி 30 ரூபாயை அந்த ஊர்க்காரர்களோ அல்லது ஒரு மேனேஜ்மெண்ட்டோ தரலாம் என்று சொல்கிறார். காமராஜர் அடுத்த வார்த்தை கேட்குறாரு, அப்படி ஆரம்பித்தா அந்த ஸ்கூலுக்கு பேர் என்ன? ஊராட்சி ஒன்றிய தோக்கப்பள்ளி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைன்றார். அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? அது வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ் என்று நேத்து சுந்தரவடிவேலு சொல்கிறார். அப்படி என்றால் ஒரு 6 வயசு குழந்தை தன் பிஞ்சு பாதம் கல்லில் படிய படிய 5 கிலோமீட்டர்கள் போய் நடந்து படித்து விட்டு வர வேண்டும் என்கிற பெரிய வேட்கையோடு காமராஜர் ஆரம்பித்தது தான் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ்.